அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கொத்துக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கொத்துக்கறியும் அதோட முட்டைக்கோஸும் சேர்த்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறி எடுத்துக்கிடுவோம். இதை கடைகளில் மட்டன் கொத்துக்கறின்னு கேட்டாலே நம்மளுக்கு குத்தி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போன்லெஸ் மட்டன் எடுத்து நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் சுற்றுனா நம்மளுக்கு இந்த கொத்துக்கறி கிடைக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு இந்த அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 2 விசில் வச்சுக்கிடுவோம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கறி நல்லா வெந்திருக்கும். இந்த அளவு நல்லா கறி வெந்திருக்கணும் பாருங்கள். அடுத்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதோட 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதோட சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்து நான் 10 சின்ன வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1 தக்காளியையும் நல்லா மெல்லிசாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா இந்த அளவு வெங்காயம் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து நம்ம காரத்துக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான மசாலா 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் வீட்டில் கறி மசாலா தூள் இல்லைன்னா பரவாயில்ல, கடையில் கிடைக்கிற மட்டன் மசாலா தூள் வாங்கி அதை கூட சேர்த்துக்கிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருந்த மட்டன் கொத்துக்கறியும் இதோட சேர்த்துக்கிடுவோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 10 நிமிஷம் செஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அடுத்து நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட 1 கப் முட்டைக்கோஸையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலேயே டக்குன்னு இந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவி இடியப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.